கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அக்கினி அபிஷேகம் என்கிற தலைப்பில் இயேசுக்காக பிரகாசி என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக 8 பாகத்தை நம்ம இந்த யூடியூப் வழியாக நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ 9வது பாகமாக எழுப்புதல் அக்கினி என்கிற அந்த தலைப்பில் நம்ம சில காரியங்களை தியானிக்க போகிறோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இயேசையா 61. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதுவரை 8 அத்தியாயத்தின் மூலமாக 8 பாகத்தின் மூலமாக ஊழியம் செய்ய தாகம் இருந்தால் மட்டும் போதாது, இன்னும் சில அக்கினிகள் இந்த தாகத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் இயக்குவது கர்த்தரின் கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற வரங்கள். அதாவது குயவனின் கரங்களில் பாத்திரமாக உருவாக்கப்பட்டு அந்த பாத்திரம் காலியாக வைக்கப்பட்டால் அது பிரயோஜனம் இல்லை. பாத்திரம் உருவாக்கப்படும் போது ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்கப்படும். என்னை மீட்டெடுத்த இயேசுவுக்காக, ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிற இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற தாகமானது உனக்குள் உருவாகி பாத்திரமாக மாற்றப்படுகிறது. பாத்திரமாக மாற்றப்பட்டு அந்த பாத்திரம் நிரம்ப வேண்டும். ஆம், பாத்திரம் உருவாக்கப்பட்ட பின்புதான் தேவன் அதை கனிகளால் வரங்களால் நிரப்புகிறார். அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட அந்த பாத்திரத்தில் வரங்களும் தேவை, கனிகளும் தேவை. அதற்கு பிறகுதான் ஊழியம் நிறைவேறுகிறது. வரங்களை பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமே கர்த்தருக்காக முழுமையாக நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஊழியத்தின் பாதையில் வரங்கள் மிக முக்கியம். வரங்கள் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. முதலாவதாக தேவன் இருதயத்தை பார்ப்பார். ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? அந்த இருதயத்தில் வரங்கள் கொடுக்கப்படும் போது சரியானபடி வரங்களை பயன்படுத்தப்படுமா? அந்த வரங்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக பயன்படுமா என்று பார்ப்பார். வரங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினாலும் உடனே வரங்கள் நமக்கு கிடைத்து விடாது. ஊழியத்தாகம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த இருதயத்தில் வரங்களை பெற்றுக்கொள்ளும் தாகமும் வேண்டும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், இயேசாயா 44:3 இப்படியாக வேதம் சொல்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், ஊழியம் என்பது தேவனுடைய வல்லமைக்கும் அந்தகார வல்லமைக்கும் இடையே நடக்கிற ஒரு யுத்தம். வெறும் ஊழியத்தாகத்தை வைத்து மட்டும் அந்தகார வல்லமையோடு நாம் போராட முடியாது. யுத்தத்தில் ஜெயம் பெற வரங்கள் முக்கியம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேசத்தை பாதுகாக்கிற ஒரு இராணுவ வீரன் போர் உடை இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல் யுத்தம் பண்ண முடியாது. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க வேண்டும் என்று தாகத்தோடு கூட தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறவர்கள் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம் என்கிற அரைக்கச்சை, நீதியாகிய மார்க்கவசம், ஆயத்தம் என்கிற பாதரட்சை, விசுவாசம் என்கிற கேடயம் முதலான இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அனுதினமும் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு விசேஷித்த பாதுகாவல் கடந்து வரும். ஏனெனில் வேதம் சொல்கிறது, பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். ஆம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்ற விசுவாசத்தோடு நாம் நிற்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நானே உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று. விசுவாசமாகிய கேடகம், வசனமாகிய பட்டயம் இவற்றை தரித்து கொண்டவர்களாக ஊழிய பாதைக்கு கடந்து வரும்போது தேவன் நிச்சயமாகவே உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருவார். எனவே ஊழிய பாதைக்கு சர்வாயுத வர்க்கமும் தேவ பலனும் மிக மிக அவசியம். அது மட்டுமல்ல, ஜனங்கள் ரட்சிப்பின் பாதையில் நடத்தும்படியாக வரங்கள் கொடுக்கப்படுகிறது. வரங்கள் ஒரு ஊழியனின் பெயருக்காகவோ அல்லது புகழுக்காகவோ கொடுக்கப்படுவது இல்லை. வரங்களை பயன்படுத்தி ரட்சிப்பின் பாதையில் அநேக ஜனங்களை நடத்தும்படியாக வரங்கள் கொடுக்கப்படுகிறது. எனவே வரங்கள் இயேசுவின் இயக்கத்தை மாற்ற எதிர்பார்ப்பு நிறைவேற்றவே கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 10:1. ஊழியருக்கு அதிகாரம் ஆத்துமாக்களுக்கு நன்மை செய்யும்படியாகத்தான் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், அசுத்தாவிகளால் பீடிக்கப்பட்டு தவிக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் இந்த வரங்களை கொடுக்கிறார். அடுத்ததாக, நீங்கள் சிறப்படுத்துவதற்கு ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். ரோமர் 1:10 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் உறுதியாக நிற்கும்படியாகவும் வரங்கள் செயல்படுவதன் மூலமாக விசுவாசிகள் ஸ்திரப்படுத்தப்படும்படியாகவும் இந்த வரங்கள் செயல்படுகிறது. கடைசியாக, தேவனை அறியாத ஒருவன் ஊழியர்களுக்கு வரங்கள் செயல்படுவதன் மூலமாக அந்த அற்புதங்களை கண்டு தேவனை ஏற்றுக்கொள்ளும் நிலை கடந்து வருகிறது. தீர்க்கு தரிசனம் சொல்லுகையில், அவ்விசுவாசி ஒருவன் அல்லது கல்லாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லோராலும் உணர்த்தி வைக்கப்பட்டும் எல்லோராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். 1 கொரிந்தியர் 14:24-25. ஆம், வரங்கள் செயல்படும் போது தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார் என்று அறிக்கையிட்டு உணர்ந்து கொள்கிறான். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஊழியத்தின் பாதையில் வரங்கள் மிக மிக அவசியமாகிறது. அற்புதங்கள் நடக்கும் போதும், அதிசயங்கள் நடக்கும் போதும், வியாதிகள் குணமாகும் போதும், உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானோர் மூலமாக வெளிப்படுத்தும் போதும் வரங்கள் கிரியை செய்வதை பார்த்து ஜனங்கள் விசுவாச
விசுவாசித்து இயேசுவை நோக்கி கடந்து வருவார்கள். ஆனால் வரங்கள் அவ்வளவு எளிதாக பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. தேவாதி தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அவர் அழகை பார்த்தோ, அறிவை பார்த்தோ, கல்வியை பார்த்தோ, அந்தஸ்தை பார்த்தோ வரங்களை கொடுப்பவர் அல்ல. இருதயத்தை பார்த்து இந்த பாத்திரத்தில் வரங்கள் கொடுக்கப்படும் போது அது தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்படுமா என்று ஆராய்ந்து அறிந்துதான் இருதயமாகிய பாத்திரங்களில் வரங்களை முத்திரையிடுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதாக இருக்கும்படியாக கவனமாக காத்துக்கொள். இருதயத்தை பார்த்துத்தான் தேவன் உயர்த்துவார். முதலாவதாக வரங்கள் வல்லமைகள் பெற்றுக்கொள்ள இருதயம் பரிபூர்ணமாக கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஒரு குயவனுடைய கரத்தில் ஒரு பாத்திரம் வணையக்கூடிய அளவிற்கு மண்ணானது வணைகிறவனுடைய கரத்துக்கு முழுமையாக கடந்து வர வேண்டும். அதாவது உன்னை பரிபூர்ணமாக உன் தாளந்துகள் மற்றும் உனக்குரிய ஒவ்வொன்றையும் இயேசுவுக்கே நீ அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி என்றால், மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சகோதரர்களான பேதுரு, அந்திரேயா இவர்களை பார்த்து இயேசு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று மத்தேயு 4:19 சொல்லியிருக்கிறார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தேவனுடைய பிள்ளையே, இதுதான் அர்ப்பணிப்பு. ஏன், எதற்கு என்கிற கேள்வி கேட்காதபடி, எதையும் யோசிக்காதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தங்கள் இருதயங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவர் பின்னே கடந்து போகிறார்கள். இதை வாசித்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிய சகோதரனே, உங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆம், முழுமையான இருதயத்தோடு முழு பலத்தோடு தேவனுடைய கரத்தில் உன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது ஊழிய பாத்திரமாக உருவாக்கப்படுகிற மண்ணாக தேவன் உங்களை தன் கரத்தில் எடுத்து பாத்திரத்தை வனைய ஆரம்பிக்கிறார். பாத்திரம் வனைந்து முடிந்த பின்பு அந்த பாத்திரம் வரங்களால் நிரப்பப்படும். அடுத்ததாக, தியாகத்தால் இருதயம் நிறைந்திருக்கிறதா என்று தேவன் கூர்ந்து பார்க்கிறவராயிருக்கிறார். ஆம், ஊழிய பாதையில் கடந்து வர தேவன் கரத்தில் வரங்களோடு பயன்படுத்தப்பட தியாகமுள்ள இருதயம் தேவை. அப்போஸ்தலர் பவுல் செய்த தியாகம் சாதாரணமானதல்ல. தேவனை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் இழக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், இயேசு போதும் என்ற நிலை கடந்து வரும்போது மட்டுமே, இயேசுவின் இயக்கத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே அந்த தியாக உள்ளம் நமக்குள் கடந்து வரும். என்னுடைய வாழ்க்கையில் என்னை முழுமையாக முதலில் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தேன். அதாவது, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக, இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு இருக்கிறார் என்று சொல்லி என்னை முழுமையாக அவரிடத்தில் அர்ப்பணித்தேன். அடுத்ததாக, தேவன் என்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்தபடியால் என்னுடைய எம்காம் டிசிஇ பட்டயத்தையும் நான் செய்து கொண்டிருந்த அரசாங்க வேலையும், இன்னுமாக தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த அநேக தாளந்துகளையும் தேவனுடைய கரத்தில் உமக்காகவே பயன்படுத்தும் என்று சொல்லி தியாகத்தோடு கொடுத்து, பவுல் சொன்னது போல அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்ற வேதவசனம் நிறைவேறுகிற சூழ்நிலையில் நான் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தேன். உலகத்திலிருந்து கடந்து வந்த எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து விட்டு, கர்த்தாவே, உம்முடைய கரத்திலிருந்து கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் தாரும், என்னுடைய பாத்திரத்தை நிரப்பும் என்று சொல்லி அவர் பாதத்தில் வெற்றி பாத்திரமாக நான் காத்திருந்தேன். தேவன் கிருபையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் அளவில்லாமல் ஊற்றினார். இயேசுக்காக பிரகாசி என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக தேவாதி தேவன் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். அடுத்ததாக, தேவாதி தேவன் ஊழியருடைய இருதயத்தில் எதிர்பார்ப்பது தாழ்மை. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் பார்க்கிறது. வேதம் சொல்கிறது, ஒரு ஊழியத்தின் ஊழியம் பலப்படும் போது அந்த ஊழியரை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்கள் செய்யும் போது சுயசித்தம் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். நான் ஜெபித்து தான் இந்த அற்புதம் நடந்தது என்று உள்ளத்தில் நினைக்கும் போதே கூட தாழ்மையானது சோதிக்கப்படுகிறது. உன்னுடைய இருதயம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். தாழ்மை குறைந்து சிறிதளவு பெருமை கடந்து வந்தால் கூட தேவ அபிஷேகம் தடைப்பட்டுவிடும். ஒரு நீர்வீச்சிலிருந்து வருகிற தண்ணீர் பள்ளத்தை நோக்கி தான் கடந்து வரும். மேடான பகுதிக்கு தண்ணீர் பாய முடியாது. அதே போல உன் இருதயம் தாழ்மையாக இருக்க இருக்க தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற ஜீவ நதியாக நீர்வீழ்ச்சி உன் இருதயத்தில் இடம் கொள்ளாமல் போகும் அளவு நிரம்ப ஆரம்பிக்கும். தாழ்மையுள்ள இருதயத்தில் தேவன் வரங்களை கொடுப்பார். வேதம் சொல்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் லூக்கா 18:14. தாழ்த்தப்படும் போது தேவனால் உயர்த்தப்படுவோம் என்கிற உண்மை வெளிப்படுகிறது. தேவ பிள்ளையே, வரங்கள் உனக்குள் கிரியை செய்ய வேண்டுமானால் அர்ப்பணிப்பு, தியாகம், தாழ்மை மற்றும் தாகம் அவசியம் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நுறுக்கப்படுகிற இருதயம் தேவை. ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே சில உடைக்கப்படுகிற அனுபவம் வரும். பரிமள தைல குப்பி உடைக்கப்பட்டால் ஒழியாது, வாசனை வீச முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு சென்ட் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எடுத்து திறந்து அதை நல்லா முகந்து பார்த்துட்டு மூடி வச்சிடுறீங்க. முகந்து பார்க்க நீங்கள் மட்டும் முகந்து பார்ப்பீங்க,
அப்போ மட்டும்தான் அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த வாசனை தெரியும். அதை மூடி வச்சுருங்க. திடீர்னு உங்கள் கைப்பட்டு கீழே விழுந்துருது, அந்த பாட்டில் உடஞ்சிருது. வீடு முழுக்க சென்ட்டு வாசம், யார் உள்ளே வந்தாலும் அந்த வாசம் அவங்களுக்கு அடிக்கும். அவங்க முகந்து பார்க்கவே மாட்டாங்க, ஆனால் அந்த காற்றுல அந்த வாசம் அப்படியே கலந்து போய் அப்படியே வெளியில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு கூட இது என்ன இப்படி ஒரு ஸ்மெல் அடிக்குது, சென்ட்டு கொட்டிடுச்சான்னு கேட்டே வருவாங்க. அப்படி எங்கள் வீட்டிலலாம் நடந்துருக்குது. அப்போ அந்த வாசம் வந்து வீச ஆரம்பிக்கும், புரியுதுங்களா? அதனால தான் உடைக்கப்படுகிற அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும். ஊழியத்துக்கு வந்து வரங்கள் மாத்திரம் பத்தாது, உடைக்கப்படுகிற அனுபவத்தினுடைய ஒரு அர்ப்பணிப்பு தேவை. என்னையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் உடைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் முழுமையாக நான் கர்த்தருக்குள் கடந்து வருவதற்காக ஆண்டவர் இன்னும் என் மேலே ஒரு கேர் கொடுத்து பிரயாசப்பட்டு உடைக்கிறதுக்கே கேர் கொடுத்துட்ருக்கிறாரு. உடைக்கிறாரு அனுமதி கொடுத்துட்டே இருக்கிறாரு. உடைக்கப்படுவதற்கு ஒரு அனுமதி அவர்கிட்ட வந்துட்டே இருக்குது. அதனால தான் இந்த இருதயம் நொறுங்கி சரீரத்தில் சில வேதனைகள் பாடுகள், உள்ளத்திலும் சில வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத சில பாரங்கள், வெளியே சொல்ல முடியாத சில வேதனைகள், யாருக்கிட்டையாவது சில நேரம் அப்படியே ஷேர் பண்ணணும்னு தோணும். ரொம்ப ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொடுத்தாருன்னா அவங்கக்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுவேன், அதுவும் முழுமையாக ஷேர் பண்ண மாட்டேன். அந்த வேரெல்லாம் வெளியே வராது, ஏன்னா அது கர்த்தர் அனுமதித்த சில காரியங்களை நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் சில காரியங்கள் மட்டும் ஷேர் பண்ணும்போது அவங்க ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அவங்க பலப்படுத்தப்படுவாங்க. அதற்காக சில காரியங்களை ஒரு சிலர் இடத்துல என்னை ஷேர் பண்ண வைப்பார். ஆனால் என்ன ஆவிக்குரிய ரீதியில் நடத்தி வந்த இன்னும் ஜீவனோடு இருக்கிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட தான் என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவருக்கு அடுத்தபடியாக என்ன ஷேர் பண்ணுவேன். அவங்க எனக்கு சில ஆலோசனைகள் கொடுப்பாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, அதே நேரத்தில் பலப்படுத்துவாங்க, திடப்படுத்துவாங்க, செபிப்பாங்க, தைரியப்படுத்துவாங்க. இதெல்லாமே நடக்கும், ஏன்னா நமக்கும் தேவை. அதுக்கு வந்து வேறொரு வயல் எங்கேயும் போக மாட்டேன், ஒரே ஒரு இடம் எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறார். அந்த அனுமதியில் சில காரியங்களை நான் சொல்லுவேன். ஏன்னா உடைக்கப்படுகிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. முள்ளுகள் மத்தியில் கடந்து வரும்போது அந்த லீலி புஷ்பமானது அந்த முள்ளுனால் அது காயப்படும் போது தான் அதுக்குள்ளிருந்து வருகிற அந்த திரவத்தின் வழியாகத்தான் அது வாசனை வீசி ஆகும். இல்லைன்னா அந்த பூக்கும் அந்த எந்த ஒரு மகிமையும் கிடையாது. அது பூ அழகாக பார்க்க நல்லாயிருக்கும், அதுவும் மறைஞ்சி பள்ளத்தாக்கில் இருக்கும். அது வாசனையை கண்டு தான் ஜனங்க ஓடி வந்து இப்போ அந்த எங்கே வாசனை வீசுதுன்னு சொல்லி வாசனையை முகாந்திரமாக வச்சு தான் மலரை பார்ப்பாங்க. மலரை பார்த்து வாசனை வீசுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுபோல் ஆண்டவர் நமக்கு சிலருக்கு வந்து உடைப்பின் அனுபவத்தில் காரியங்களை அவர் செய்து வருகிறார். உடைக்கப்படும் போது அவர் உருவாக்குகிறவராகவே நினைத்து உடைக்கிறார். அப்படின்னா சுயங்கள் உடைக்கப்படும், நமக்குள்ளார இருக்கிற சில காரியங்களெல்லாம் உடைக்கப்படும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த 1.5 வருடத்தில் எனக்கு சில சரீரத்தில் ஹார்ட் சம்பந்தப்பட்டமான சில பாடுகள் மத்தியில் தேவன் மறுபடியும் அந்த ஜீவனை ஊழியத்திற்காக திருப்பி கொடுத்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜீவனை எனக்கு மறுபடியும் கொடுத்துருக்குறீங்க, இது கிடைக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் இதற்கு பிறகு இந்த ஊழியத்தில் என்ன பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அர்ப்பணித்தேன். இதெல்லாம் உங்களுக்கு சாட்சியின் வேலையில் நான் போடணும். இடையில இந்த எழுப்புதல் அக்கினிக்காக நான் இதை சொல்ல வரேன். அப்போது ஆண்டவர் செயல்பட ஆரம்பித்தார். இன்னமும் அந்த அர்ப்பணிப்பு நடந்து கொண்டு வருகிறதே, வந்து கொண்டே இருக்குது. அனுதினமும் சில உடைப்பின் அனுபவத்தில் தான் நான் கடந்து வரேன். அனுதினமும் சில வித்தியாசமான கண்ணீரின் பாதை. ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கலாம், வலிமையான பெரிய ஊழியம், கர்த்தர் ரொம்ப பயங்கரமாக சிஸ்டரை பயன்படுத்துகிறாங்க, ஊழியத்தை பயன்படுத்துகிறாரு, ஆனால் அதற்கு பின்னாடி அவ்வளவு காயங்கள் உண்டு, அவ்வளவு பாரங்கள் உண்டு, அவ்வளவு உடைப்பு உண்டு. அநேகருடைய ஜெபங்கள் எங்களை தாங்கி கொண்டு வருகிறது. வித்தியாசமான சூழ்நிலையில் உடைப்பை தேவன் அனுமதித்து வழிநடத்தி வருகிறார். ஒன்றும் சொல்ல முடியாது. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். பின்பற்றி வர விரும்பினால் சொல்லி நிபந்தனை போடுறார். ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டேன், வேறு வழி இல்லை, சிலுவையை சுமந்துட்டு தான் ஆகணும். அந்த வழியில் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இத்தனை காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் அர்ப்பணிப்பு இருந்தால் கர்த்தர் நம்மை வலிமையான ஒரு ஊழிய பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவார். புரியுதுங்களாம்? அடுத்து கடைசியாக பார்க்கும்போது இருதயத்தில் கனிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆம், கலாத்தியர் நிருபத்தில் ஆவியின் கனியோ அன்பு, சாந்தம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை
இருதயம் கனிகளால் நிரம்பியிருக்கும் போது தேவனால் கொடுக்கப்படுகிற வரங்கள் வல்லமையாக செயல்பட முடியும். ஒரு பறவையானது தன்னுடைய ஒரு சிறகால் உயர எழும்பி பறக்க வேண்டுமானால் இரண்டு சிறகுகள் தேவை. ஒரு சிறகு ஆவிக்குரிய வரம், மற்றொரு சிறகு ஆவிக்குரிய கனிகள். ஆவியின் கனிகளாகிய சிறகு இல்லாமல் தேவனால் கொடுக்கப்படுகிற வரங்கள் என்கிற ஒரு சிறகின் மூலமாக தேவன் விரும்புகிற தேவ சித்தத்தின் பாதையில் பறந்து செல்ல முடியாது. பறக்கலாம், ஆனால் அவர் சித்தத்தின் பாதையில் பறக்க முடியாது. ஆவியின் கனிகளில் மிக முக்கியமானது அன்பு. வேதத்தில் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். ஒருவேளை நீ தியாகம் செய்து உன்னை அர்ப்பணித்து விழித்திருந்து ஜெபித்து உபவாசித்து ஜெபித்து வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து கர்த்தரிடத்தில் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுகிற பாத்திரம் ஆவிக்குரிய கனிகளால் நிரம்பி இருப்பது அவசியம். வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற துடிக்கிற இருதயம் கனிகளை பெற்றுக்கொள்ள துடிப்பதில்லை. அன்பு, நேசம் அது சாதாரணமானதல்ல. ஆண்டவர் செய்த காரியங்களை நினைக்கும் போது நமக்குள்ளார ஒரு நேச அக்கினி அவருக்குள்ளார பற்றி எரியணும். நேசம் மரணத்தை விட வலிது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நேசத்தை குறித்து நான் இன்னொரு டாப்பிக்கில், அதாவது இந்த டாபிக் இந்த 9 அக்கினியோடு முடியுது. இன்னொரு டாப்பிக்கில் ஆண்டு சித்தமாக இருந்தால் என்னை மறைத்து ஆவியானவர் பேசுவார் நேசத்தை குறித்து. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்தது தேவனை நேசிக்கிற அனுபவம். எந்த விதத்தில் நான் நேசிக்க ஆரம்பித்தேன், அவர் என்னை எப்படி நேசிக்கிறார் என்பதை ஆண்டவருடைய ஆளுகையோடு கூட வசனங்களோடு கூட உங்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கும் போது அந்த காரியம் உங்களை தேடி கடந்து வரும். புரியுதுங்களா? கர்த்தரால் அழைக்கப்பட்டு எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இயேசுக்காக பிரகாசி என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக பரிசுத்தாவியானவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்து வருகிறார். அநேக ஜனங்கள் காயங்கள் ஆற்றப்பட்டு ஆறுதல் அடைந்து வியாதிகள் சுகமாகி அந்தகார வல்லமிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தங்களை மீட்டெடுத்த இயேசுவுக்காக அவருடைய ஆத்ம பாரங்களை சுமந்து கொள்ள ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். கனிகளோடு வரங்களை பயன்படுத்தும் போது ஆவியானவர் ஊழியத்தின் எல்லை விரிவாக்கி தருகிறார். ஒரு தராசுக்கு இரண்டு தட்டுகள் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த தராசின் மூலமாக இரண்டு தட்டுகளும் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அந்த தராசின் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த தட்டுகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? இடதுபுற தட்டில் எடைக்கற்கள் போடுவார்கள், வலது தட்டில் பொருட்கள் போடுவார்கள். எடையின் அளவிற்கு ஏற்றபடிதான் பொருட்கள் போடப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்ததே. அதே போலதான் இரண்டு தட்டுகளில் இடப்புற தட்டு ஆவிக்குரிய கனிகள், வலது தட்டு ஆவிக்குரிய வரங்களை போடப்படுவதாக ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இடது தட்டாகி ஆவிக்குரிய கனிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் வரங்கள் செயல்படும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவிக்குரிய கனிகளுக்கு உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அல்லது கொடுக்கப்படுகிற வரங்கள் வல்லமையாக கிரியை செய்வதை நீங்கள் மட்டுமல்ல அநேகருடைய கண்கள் காண்கிற நேரம் கடந்து வரும். அப்படியென்றால் ஆவியின் கனிகள் இல்லாமல் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற கேள்வி உங்களுக்குள் எழும்பலாம். பெற்றுக்கொள்ள முடியும். தேவ கிருபையின் மூலமாக, தியாகத்தின் மூலமாக, அர்ப்பணிப்பின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, ஜெபிப்பதின் மூலமாக, விழித்திருப்பிந்து ஜெபிப்பதன் மூலமாக, வரங்களை பெற்றுக்கொள்கிற தாகத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு கனியுள்ள மரம் கனிகளால் நிரம்பியிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த மரம் வைக்கப்பட்ட இடத்தை சுற்றிலும் அந்த வேரை சுற்றிலும் கழிவு நீர் சூழ்ந்திருந்தால் அந்த மரத்தில் உள்ள கனிகளை சுவைக்க வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு கடந்து வராது. ஆனால் அனுதினமும் பராமரித்து வருகிற ஒரு சரியான இடத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் வளர்க்கப்பட்டிருந்தால் அந்த மரத்தின் கனிகளை பறித்து சுவைக்கும்படியான நம் தயக்கமின்றி கடந்து செல்வோம் இல்லையா? யோசித்து பாருங்கள், இரண்டு மரங்களும் ஒரே தன்மையுள்ள ஒரே ருசியுள்ள கனிகளை தான் கொடுக்கிறது. ஒன்று கழிவு நீர் சூழ்ந்துள்ள பகுதியில் இருக்கிறபடியால் அந்த பாதையில் கடந்து போய் அந்த கனியை பயன்படுத்துறதுக்கு கடினமாக இருக்கும். இரண்டாவது நல்ல தோட்டத்தில் வளர்க்கப்பட்டிருப்பதால் அந்த கனியை ருசிக்கும்படியாக பாதை சரியானதாக இருக்கிறபடியால் அந்த மரத்தில் உள்ள கனிகள் பயன்படுத்தப்படுகிறது. வரங்கள் மட்டும் பெற்றிருக்கும் போது கனிகள் குறைந்திருக்கிற இருதயத்தை நோக்கி ஆத்துமாக்கள் கடந்து வருவது குறைந்துவிடும். ஆனால் ஆவிக்குரிய கனிகளால் நிரப்பப்பட்டு அதே நேரத்தில் வரங்களாலும் நிரப்பப்பட்டு இருக்கிற ஊழியங்களை நோக்கி ஆத்துமாக்கள் அளவில்லாமல் கடந்து வருவார்கள். சில நேரங்களில் ஆவியின் கனிகள் குறைந்து போகும்படியாக சில சூழ்நிலைகளை சத்துருவானவன் உருவாக்குவான். அப்பொழுதுதான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஊழியத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் என்று வைத்துக்கொள்வோம். அநேகருக்கு அந்த நாளில் நீங்கள் செபித்து முடித்துவிட்டு சொர்வோடு கூட சற்று இளைப்பாடலாம் என்று நினைத்திருப்பீர்கள். அப்பொழுதுதான் இன்னும் சில ஆத்துமாக்கள் கடந்து வந்து செபிக்கும்படியாக கேட்பார்கள். அதே நேரத்தில் நம்முடைய சோர்வை நாம் காண்பிக்காதபடி அவர்களை வரவேற்று அவர்களிடத்தில் ஆறுதலாக பேசி அவர்கள் காயங்களை ஆற்றி தேற்றி கடிந்து கொள்ளாமல் அவர்களுக்காக மன உருக்கத்தோடு செபித்து அவர்களை அனுப்பும்போது அந்த ஆத்துமாக்கள் சந்தோஷமடைந்து சமாதானமடைந்து இன்னும் அநேக ஆத்துமாக்கள் அழைத்து வருவார்கள். எங்களுடைய ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இப்படியாகத்தான் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி வருகிறார்.
ஆனால் அதற்கு பதிலாக ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில் நம் சோர்வின் நிமித்தமாக அவர்களை இன்னொரு நாள் கடந்து வாருங்கள், அப்பொழுது ஜெபிக்கிறோம் என்று நாம் சொல்வோம். ஆனால் ஆத்துமாக்கள் வேதனடைந்து கடந்து போவார்கள். அதே நேரத்தில் ஊழியத்தின் எல்லைகள் விரிவாக முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஊழியத்தாக இருந்தால் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதலின்படி நடக்க உன் இருதயத்தை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வரங்கள் செயல்படும், கனிகளும் செயல்படும். கடைசியாக பாடுகளின் பாதையில், உபத்திரவங்களின் பாதையில் கடந்து செல்லும் போது அதன் முடிவில் தேவன் சில வரங்களை அவர்களுக்கு கொடுப்பார். உதாரணமாக வியாதி பலவீனம் இப்படிப்பட்ட பாதையில் நொறுக்கப்பட்டு கடந்து வருகிற ஒரு சிலருக்கு குணமாக்கும் வரம் செயல்படுவதை காண முடியும். என்னுடைய அனுபவத்தில் தான் நொறுக்கப்படத்தான் எனக்குள் வரங்கள் செயல்பட ஆரம்பித்தது. தவிர்க்க முடியாத காயங்களால் துடிக்க தேவன் அனுமதித்து அதன் வழியாக கிருபையின் அபிஷேகத்தை ஊற்றி அநேகருடைய இருதயங்களில் காயங்களை ஆற்றுகிற பாடல்களை கொடுத்திருக்கிறார். புத்தகம் எழுதுகிற கிருபையை கொடுத்திருக்கிறார். பிரசங்கிக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறார். வரங்களோடு கூட பயன்படுத்தி வருகிறார். தேவப்பிள்ளையே, பாடுகளை நிமித்தமாக சோர்ந்து போய்விடாது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று நீதிமொழி 24:10 நாம் வாசிக்கிறோம். பாடுகளால் சோதிக்கப்படும் போது முடிவில் புடம் போடப்பட்ட பொன்னாக விளங்குவா என்பதை மறந்து விடாது. இக்கால பாடுகளின் உனக்கு வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானதில்லை என்று வேதம் சொல்கிறது. பாடுகளின் பாதையில் தேவனுடைய பாதத்தை உறுதியாக பற்றி பிடிக்கும் போது, எனக்கு இயேசு மட்டுமே போதும் என்கிற நிலை கடந்து வந்து ஊழியத்தாக அக்கினியால் உள்ளம் நிரப்பப்படும் போதுதான் தேவன் உங்கள் இருதயத்தை பார்த்து சில வரங்களை கொடுப்பார். இப்படியாக வரங்களாலும் ஆவிக்குறி கனிகளாலும் நிரப்பப்பட்டு நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாறும்போது அந்த நிலையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி இயேசாயா 61 எழுதியிருக்கிற வார்த்தையை கொடுக்கிறார். உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார் என்று வார்த்தை கொடுக்கிறார். இந்த பாகத்தின் மூலமாக உங்களுக்குள் கடந்து வந்திருக்கிற எழுப்புதலின் அக்கினியை பரிசுத்த ஆவியானவர் அண்ணல் முட்டி எழுப்புவாராக. செபிப்போமா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அக்கினி அபிஷேகம் என்கிற தலைப்பில் 9 அக்கினியை குறித்து ஆண்டவரே நீர் பேசினீர். ஆண்டவரே அப்பா, அந்த 9 அக்கினியின் மூலமாக ஜனங்கள் ஆண்டவரை தொடப்பட்டிருக்காங்க. ராஜா தேவனே, நன்றியோடு கூட மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே துதிக்கிறோம். ஒளிய தாகத்தின் அக்கினி, ஆத்ம பாரத்தின் அக்கினி, விசுவாச அக்கினி, துதியின் அக்கினி, அபிஷேக அக்கினி, ஜப அக்கினி, தியானத்தின் வேத தியானத்தின் அக்கினி, தரிசன அக்கினி, எழுப்புதல் அக்கினி என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இந்த 9 அக்கினியின் மூலமாக ஆண்டவரே நன்றி 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 ஜனங்கள் தொடப்பட்டிருக்காங்கப்பா. அந்த அபிஷேகம் நீர் ஊற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த அபிஷேகம் எல்லாம் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஊழியத்தின் பாதையில் உமக்காக பிரகாசிக்க இந்த உதவும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது அந்த 9 அக்கினியாக எழுப்புதல் அக்கினி, இவ்வளோ நாள் உலர்ந்து போய் கிடந்த எழும்புகளுக்குள்ளார இப்பொழுது ஒரு எழுப்புதல் அக்கினி உள்ளே கடந்து போகட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகள் 1000 என்று சொல்லி ஆண்டவரே இந்த யூடியூப் மினிஸ்ட்ரி ஆண்டவரே அப்பா நன்றி நீர் கர்த்தாவே கொடுத்து அதோடு கூட இன்னும் சில வார்த்தைகளை பேசி இப்பொழுது இந்த அக்கினி அபிஷேகத்தை குறித்து நீர் பேச வைத்திருக்கிறீர் அப்பா. இது அநேக ஜனங்களை இந்த 9 அக்கினி தொடட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு இது பறந்து போகட்டும், பாய்ந்து போகட்டும். ஜனங்கள் எல்லாம் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இதை செய்து கேட்கிற ஒவ்வொருவரும் அடிமைக்காக இந்த ஊழியங்களுக்கு ஆண்டவரே ஜெபிக்க அந்த உள்ளத்தை நீங்க திறந்து கொடுப்பீராக அப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே மெயினான ஒரு பேக் சப்போர்ட் ஜெபம் தேவை ஆண்டவரே. அந்த ஜெபத்தை கர்த்தாவே நன்றி பிள்ளைகள் ஏறெடுக்க அந்த அபிஷேகத்தை நீ ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவாவியானவருடைய ஆளுகை வெளிப்படட்டும், தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.